திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் இன்று முதல் அபராதம் வசூல். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபோருடன் பயணிப்பவர்களுக்கும் 10,000 ரூபாய் அபராதம். காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இன்று பொறுப்பேற்கிறார். டெல்லியில் கட்சி தலைமையகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு மூத்த நிர்வாகிகளுக்கு அழைப்பு. பீகாரில் கலப்பு திருமணம் செய்த 22 வயது பெண் குடும்பத்தினரால் சுட்டுக் கொலை. பெண்ணை கொன்ற உறவினர் ஒருவர் கைது. தலைமறைவான 2 பேரை தேடுகிறது போலீஸ். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி விழாவில் தங்கத்தேரில் வள்ளி தெய்வானையுடன் ஜெயந்தி நாதர் காட்சி. நான்கு மாட வீதிகளில் வலம் வந்த சுவாமியை ஏராளமானோர் தரிசித்தனர். சென்னை வாசியில் ஒவ்வொருவரும் ஒரே நாளில் 31 சிகரெட்டுகள் புகைத்ததற்கு சமமான அளவில் காற்று மாசு. தீபாவளி நாளில் காற்று மாசு அளவை சுட்டிக்காட்டி பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு அறிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியில் டாஸ்மாக் கடையில் இரு தரப்பினர் இடையே மோதல். மதுபான பாரை சூறையாடியதாக பாஜக நிர்வாகியின் சகோதரர் உட்பட 15 பேர் மீது வழக்கு பதிவு. சென்னை மெரினா கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெர்மனி தயாரிப்பு கைத்துப்பாக்கி. கடற்கரைக்கு கைத்துப்பாக்கி வந்தது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. இரட்டை குழந்தைகள் விவகாரத்தில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் விதி மீறலா. மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்று அறிக்கை வெளியிடுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் காலை மூடப்பட்ட நடை மீண்டும் இரவு திறக்கப்பட்டது. தொடர்ந்து நள்ளிரவு வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். பஞ்சாப், காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் தென்பட்ட பகுதி சூரிய கிரகணம். தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் சிறிய அளவில் மட்டும் கிரகணம் தென்பட்டது. சென்னையில் திராவிடர் கழகம் சார்பில் சூரிய கிரகணம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கிரகணத்தின் போது உணவு சாப்பிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய கர்ப்பிணிகள். கோவையில் கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்த காவல்துறைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி பாராட்டு. சதித்திட்டம் தீட்டியவர்கள் எந்த பின்புலம் கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என வலியுறுத்தல். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். ஊஞ்சலில் எழுந்தருளிய அம்மனை லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு வழிபாடு. சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் கார், ஆம்னி பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களில் சென்னை திரும்பினர். பெருங்கலத்தூர், தாம்பரம், குரோம்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வழுக்கு மரம் ஏறும் போட்டி. முதல் முயற்சியிலேயே 56 வினாடிகளில் வழுக்கு மரம் ஏறி அசத்தியவருக்கு பரிசு. ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மத்தை மறைக்க சசிகலாவுடன் சேர்ந்து கொண்டு ஜே தீபக் செயல்படுகிறார். ஜே தீபா பரபரப்பு குற்றச்சாட்டு. மைசூரில் சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் நூதன போராட்டம்.
சாலை குழிகளில் விளக்கேற்றியும் பட்டாசுகள் வெடித்தும் எதிர்ப்பு. கர்நாடகாவில் 2 வயது சிறுமியின் தலைமுடி புற்றுநோயாளிகளுக்காக தானம். விழிப்புணர்வு ஏற்படுத்திய பெற்றோர் மற்றும் சிறுமிக்கு பாராட்டு குவிகிறது. ஒன்றிய மாநில அரசுகள் நிறைவேற்றியுள்ள வரைவு மசோதாக்களை 60 நாட்களுக்கு முன் அரசு இணையதளங்களில் வெளியிட கோரி வழக்கு. அக்டோபர் 31 விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.